Students, today continue the lesson about consumption and investment function. இதில் வந்து பார்த்தோனாக்கோ accelerated principles தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி uses of multiplier பார்த்துருவோம். மல்டிப்ளேயர்னா என்னன்னு பார்த்துடலாம். மல்டிப்ளேயர் பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸு. இந்த கிளாஸு மல்டிப்ளேயர்னா அதனுடைய யூசஸ் என்ன அதை பற்றியும், நெக்ஸ்டில் ஆக்சிலரேட்டர்னா என்ன அதனுடைய எஃபெக்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பேஸ் பண்ணது தான் வந்து பார்த்தோனாக்கா ஹைலைட்டாக இருக்கிறது இந்த மல்டிப்ளேயர்னுட்டு சொல்கிறோம். ஸோ மல்டிப்ளேயர் ஹைலைட்டட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. நெக்ஸ்ட் யூசஸ் பார்த்தோனாக்கா ட்ரேட் சைக்கிள், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்னும் ட்ரேட் சைக்கிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ்னு எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் எஸ்என்ஐ, சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஈக்வாலிட்டியை நடத்து மல்டிப்ளேயரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. டு ஹெல்ப் தி பிரிங்கிங் தி ஈக்வாலிட்டி பிட்வீன் தி எஸ் அண்ட் ஐ, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேயர் இஸ் ஃபார்முலேட்டிங் த கவர்மெண்ட் பாலிசிஸ், டு ஹெல்ப் தி கவர்மெண்ட் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் த அன்எம்ப்ளாய்மெண்ட், மல்டிப்ளேயர் வந்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப் வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்க்ரீஸிங் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் மல்டிப்ளேயர். ஸோ ஹெல்பிங் த ரெடியூசிங் த அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவிங் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் பாருங்கள், தெர் ஆர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் இருக்குது. இது உங்களுக்கு ஃபோர் கைண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அது ப்ரீஃபாக கொடுக்கல. டேக்ஸ் மல்டிப்ளேயர், ஓகே, டேக்ஸ் மல்டிப்ளேயர், எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளேயர், ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளேயர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர். தீஸ் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர். நெக்ஸ்ட் ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸ் பாருங்கள். ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸ்னு எடுத்து ஆரிஜினேட்டர் இது வந்து ஆரிஜின் பண்ணது பார்த்தோன்னாக்கா இந்த ஃபோர் எக்கனாமிஸ்ட், அதாவது யாருன்னு பார்த்தோன்னா ரிட்டன் இந்த பிரின்சிபல்ஸை பற்றி ஆக்சிலரேட்டர்னு எடுத்து, ஆக்சிலரேட்டர்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது ஃபாஸ்ட்டாக போகிறது. ஓகே, அதே மாதிரி எக்கனாமிக்கலில் ஃபாஸ்ட்டான டெவலப்மெண்ட்னு எடுத்து பார்த்தோன்னா ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ரேஸ் பிட்வீன் பேக், ட்ரேஸ் பேக் இன் த ரிட்டன் இன் தி ஆஃப்டர்லைன் 1909. நெக்ஸ்ட்டு ஹவுட்ரைன்றவங்க பார்த்தோன்னா 1913. பிக்கர்டிக் பார்த்தோன்னா 1914. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அதை ட்ரெஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவர் த சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட்னு எடுத்து பார்த்தோன்னா சிம்பிள் ஆக்சிலரேட்டர் மாடல் வாஸ் மேட் பை தி ஜேஎம் கிளர்க் தான் வந்து பார்த்தோன்னாக்க ஜேஎம் கிளர்க் தான் ஃபஸ்ட்டு வந்து இதை சிஸ்டமேட்டிக் பிரின்சிபல்ஸாக கொண்டு வராங்க, சிம்பிள் ஆக்சிலரேட்டர் மாடலாக. இது வந்து பார்த்தோன்னா 1970s கொண்டு வராங்க, அதாவது இவங்களோட பிரின்சிபல்ஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட் அதுலேருந்து, அதாவது கிளர்க்கோடைய ஜேஎம் கிளர்க்கோடைய ஆக்சிலரேட்டர் மாடல்லேருந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஹிக்ஸு, நெக்ஸ்ட்டு சாமுவேல் ஹென்சன், ஹராட். தஸ் ரிலேட்டட் டு தி பிஸ்னஸ் சைக்கிள், இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் ரிசர்ச் பிஸ்னஸ் சைக்கிள்னு பார்த்தோன்னாக்க அதில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, அது அந்த அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் இருந்தது கொண்டு வராங்க. இது வந்து பிஸ்னஸ் சைக்கிள்ஸில் இந்த சாம்புலன்ஸு, ஹராட் அண்ட் எக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீனிங் பாருங்கள், கிவிங் த இன்க்ரீஸிங் த டெவலப்மெண்ட் இந்த கன்சம்ஷன் குட்ஸு, டிமாண்ட் அண்ட் கன்சம்ஷன் எதில் வந்து எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தோன்னா கன்சம்ஷன் குட்ஸில் டிமாண்டை க்ரியேட் பண்ணுது. த எக்கனாமிக் ஜென்ரல் லீட் டு தி ஆக்சிலரேட்டட் டிமாண்ட் மெஷினரிஸ். அதே வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னத்தையும் அதிகப்படுத்துது, டிமாண்ட் ஆஃப் அ கன்சம்ஷன் குட்ஸையும் அதிகப்படுத்துறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆக்சிலரேட்டர்னுட்டு சொல்கிறோம், அதாவது ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸ். தெர் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்ன்றது பார்த்தோன்னாக்க நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு போடக்கூடிய முதலீடு, அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டிமாண்டையும் க்ரியேட் பண்ணதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிலரேட்டர் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூன்னு கூட சொல்லலாம். தெர் இஸ் அ ரிலேட்டட் டு பிட்வீன் தி இன்க்ரீஸிங் த கன்சம்ஷன் ரிசல்ட்டிங் த இன்க்ரீஸிங் த இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது கன்சம்ஷனையும் நம்மளால் அதாவது நியூமரிக்கல் வேல்யூவில் நம்ம மெஷர் பண்ண முடியும், கன்சம்ஷனையும் மெஷர் பண்ண முடியும், தட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டையும். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக எடுத்துக்கிறாங்க பார்த்தோன்னா, இன்க்ரீஸிங் த கன்சியூமர் டிமாண்ட், கன்சியூமர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுல் கெட் வந்து க்ளோஸ் டு ஃபுல் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோம் ஃபிலிம்ஸ் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மீட் டு ரைஸ் இன் த டிமாண்ட்.
ஓகே டிமாண்டையும் க்ரியேட் பண்ணது, டிமாண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸையும் க்ரியேட் பண்ணது, மெஷினரிஸ் ஐட்டம்ஸையும் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட்னு அர்த்து. ஸோ ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட்ஸுக்கு சிம்பாலிக்கல் மேனராக, அதாவது நியூமெரிக்கல் டேர்மில் பீட்டா, பீட்டான்னு அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆக்சிலரேட்டர் டேர்மை தான் வந்து பீட்டான்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு டெல்டா ஐ, டெல்டா என்ன சேஞ்ச் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு டெல்டா சின்னு எடுத்து பார்த்தோம்னா சேஞ்ச் இன் தி கன்சம்ஷன். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக ஒன்றுங்களுக்கு 100 என்ன எடுத்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துருக்காங்க, கன்சம்ஷன் பார்த்தோன்னா 15 மாதிரி எடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஆக்சிலரேட்டர் இந்த ரேஷியோஸ், இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக எடுத்துருக்காங்க. அப்போ நியூமரிக்கல் டேர்மில் நமக்கு இதே இதை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ 100 என்ன எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி கன்சம்ஷன் எடுத்து 50. ஓகேவா, இதை டிவைட் போ 2 டிவைட் பண்ணுறோன்னா அதனுடைய ஆன்சர் வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட்ஸ்ன்னுட்டு சொல்லலாம். அது நியூமரிக்கல் டேர்மில் நம்ம மெஷர் பண்ண முடியும். இது ரேஸ் இன் த சேஞ்ச் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சேஞ்ச் இன் தி கன்சம்ஷன். அப்போது இதில் வந்து இந்த ரேஷியோவில் வந்து இதில் கன்சம்ஷன்லேயும் சேஞ்சஸ் வந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சேஞ்சஸ் வரும் அடுத்து தான் இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள், ஆக்சிலரேட்டர் கோஎஃபிஷியன்ட் இன் தி ரேஷியோ பிட்வீன் தி இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னக்குள்ள ஆட்டோனமியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருப்போம். ஓகேவா, இட்ஸ் எ இனிஷியல் சேஞ்ச் இன் தி கன்சம்ஷன். அப்போது இது வந்து எது இந்த ஆக்சிலரேட்டர் கோஎஃபிஷியன்ட் மாடல் வந்து இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இந்த கன்சம்ஷனில் சேஞ்சஸை ஏற்படுத்துறதாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா அசியூம்ஸ் டு தி எக்ஸ்பெண்டிச்சர், என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோன்னா 50 இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, சைஸ் இந்த 50 அண்டு 100 எடுத்தாங்களே அதே தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50 crores எடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் இந்த கன்சம்ஷன் குட்ஸ்க்கும், இஃப் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் லீட் டு தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி 100 crores இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் இன் இன்டியூஸ் இன் வித் இன் தி சேல்ஸ் இந்த ஆக்சிலரேட்டர் இந்த 2. அப்போ 2 நேரத்து வரும். ஓகேவா, இதில் வந்து ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸில் இந்த நியூமரிக்கல் டேர்மில் நம்ம அலோகேட் பண்ணக்குள்ள 100 நேரத்து பார்த்தோனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு 50 நேரத்து பார்த்தோனாக்கா கன்சம்ஷன். இதனோட அதாவது கன்சம்ஷன் டிமாண்டுன்னு சொல்லியிருப்பாங்க, கன்சம்ஷன் குட்டோட டிமாண்ட் அந்த வேல்யூ 50, இது வந்து 100. அப்போ இது வந்து டிவைட் பண்ணிக்கோங்க, 2. ஓகே நெக்ஸ்ட் வந்து absence of excess capacity of a consumer goods in industries. இதனுடைய அசம்ஷன்ஸ் பார்த்தோனாக்கா மெயினாக இது வந்து capacity of a consumer goods வந்து மெயினாக அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸ் எடுத்து. நெக்ஸ்ட்டு அவுட்புட் ரேஷியோ பார்க்குற மாதிரி இருக்கும், அவுட்புட் ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கான்ஸ்டன்ட். இது கேபிட்டல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் அவுட்புட் ரேஷியோவையும் நம்ம மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் த டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ டிமாண்ட் நேரத்து கன்சம்ஷன் குட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அசியூம்ஸ் டு தி பர்மனன்ட். ஓகே நெக்ஸ்ட்டு சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் ஆஃப் குவைட் எலாஸ்டிக் மேனராக இருக்கும். எதுன்னு பார்த்தோன்னா சப்ளை நட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் குட்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட்லி டிவிசபிள் எனி ரெக்வயர்ட் இன் தி சைஸ். இந்த பர்ஃபெக்ட் டிவைசபிள்னுட்டு சொல்கிறாங்க எதுனா கேபிட்டல் குட்ஸ்ன்னு எடுத்து, கேபிட்டல் குட்ஸ்ன்னு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் வந்து நமக்கு வந்து ரெக்வயர்டாக இருக்கும், சைஸும் வந்து ரெக்வயர்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த 5 அசம்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல், இதை வந்து எப்போ வந்து யூஸ் பண்ண முடியும் என்ன எடுத்து பார்த்தோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, லெட் அஸ் சப்போஸ் இந்த ஆர்டர் டு தி ப்ரொடியூஸ் இந்த 1000 கன்சியூமர் குட்ஸ், ஒரு 1000 கன்சியூமர் குட்ஸ் இருக்குது, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி இருக்குது, அதில் வந்து மெஷினரிஸ் எவ்வளோத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 100 மெஷினரிஸ்ன்னு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் ரெக்வயர்டு. அப்போ 100 மெஷினரிஸ்ன்னு எடுத்து தேவைப்படுது 1000 குட்ஸை தயாரிக்கிறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆல்சோ சப்போஸ் டு தெர் இஸ் அ ஒர்க்கிங் அ மெஷினரிஸ் என்ன 10 இயர்ஸ். அப்போது ஒவ்வொன்றும் வந்து 10 இயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு மிஷினரிஸும். ஸோ தெர் இஸ் அ 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து மிஷினரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷினரிஸை ஏதாவது அதில் ஃபால்ட் வந்ததுனாக்கா ஒரு 10 மிஷினரிஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு எடுத்து அந்த இடத்துல இருக்குது ஆர்டர் டூ மிஷினரிஸ் அண்ட் கன்சியூம் தௌசண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் இஸ் மெஷின் மைட் டு பி கால்ட் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட்.
அப்போது இந்த இடத்துல வந்து 1000 கன்சியூமர் குட்ஸுன்னு எடுத்து தேவைப்படக்குள்ள அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட், இட்ஸ் கால்ட் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட். அப்போ 10 மெஷினரிஸ் வந்து நம்ம மாத்திரம் ஒன்றுனால இது வந்து என்ன என்ன டிமாண்ட் சொல்கிறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட். தஸ் சப்போஸ் தெர் இஸ் அனதர் ஒன் பாருங்கள், சப்போஸ் டிமாண்ட் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் இஸ் ரீஸ் இன் தி 10%, அதாவது கன்சியூமர் குட்ஸ் வந்து 10% எடுத்து இன்க்ரீஸ் ஆகுது என்னக்குள்ளே. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 10%னாக்கா அதில் 100, ஓகேவா? அப்போ அப்படி எடுத்துக்கோங்க. ஃபார் 1000 எடுத்து நமக்கு கன்சியூமர் குட்ஸாக இருந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது 10% இன்க்ரீஸ் ஆகுதுனால 1000 to 1100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதான் வந்து 10%. இஸ் ரிசல்ட் அஸ் இன்க்ரீஸிங் த டிமாண்ட் இஸ் 10 more மெஷின்ஸ். அப்போது இதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 more மெஷின்ஸ் வந்து தேவைப்படும், ஓகேவா? அப்போ டிமாண்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதாவது கன்சியூமர் குட்ஸில் டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகுதுன்னுக்குள்ள நமக்கு மெஷினரிஸ் ஐட்டம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து டிமாண்ட்ஸ் எடுத்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ டோட்டல் டிமாண்ட் ஆஃப் மெஷினரிஸ் இஸ் 20. அப்போது தேவைப்படக்கூடிய மெஷினரிஸ் லெவல் எவ்வளோ, 20. 10 ஆஃப் த ரீப்ளேஸ்மெண்ட். அப்போது வருஷத்தில் ஒரு தடவை நம்ம எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், 10 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறோம், 10 மெஷினரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னாக்கா கன்சியூமர் குட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு எடுத்துக்காக, ஓகேவா? 10% இன்க்ரீஸ் பண்ணாக்கா ஒரு 10 மெஷினரிஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு அந்த 10 மெஷினரிஸ்க்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், இன்னொரு பார்த்தோம்னாக்கா இன்க்ரீஸிங் த மெஷினரிஸ் இன் டிமாண்ட். இஸ் நோட் தட் இஸ் அவர் பர்சன்டேஜ் லெவலில் ஒவ்வொரு டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ 100% ஆஃப் இன்க்ரீஸிங் த டிமாண்ட் ஆஃப் மெஷினரிஸ். அப்போது 100% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் ஆஃப் மெஷினரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனாக்குள்ள 10 to 20 லெவலுக்கு வந்து டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது அந்த மெஷினரிஸ் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ தெர் இஸ் அ கன்க்ளூஷன், தர் மிட் சேஞ்ச் இன் தி மிட் சேஞ்ச் இன் தி டிமாண்ட் அண்ட் கன்சியூமர் குட்ஸ். அப்போது எதுலேயும் ரெண்டுத்துலேயுமே சேஞ்சஸ் நட்டு வரும், அதாவது டிமாண்ட் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ்லேயும் சேஞ்சஸ் வருது. நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேபிட்டல் முதலீடு எடுத்து பண்ணுறோமோ அதுவும் வந்து சேஞ்சஸ் வருதுன்னுட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஆக்சலரேட்டர் ப்ரின்சிபல்ஸ் இன் ஆப்ரேஷன்ஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு டயக்ராமேட்டிக் இல்லஸ்ட்ரேஷனில் அதே ஆப்ரேஷன் ஆக்சிலரேட்டர்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்கம்னு எடுத்து பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும், சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்து ஒய் ஆக்சிஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஐன்னு எடுத்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே? இன்னு எடுத்து ஈக்குலிபிரியம் லெவல், எஸ்ன்னு எடுத்து சேவிங்ஸ், ஓகே? I1, I2 எடுத்து இன்க்ரீஸிங் வேல்யூ, ஓகே? இதில் வந்து பாருங்கள், I1 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய என்ன சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட லெவல், அதே மாதிரி OY1 வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்கமோடைய லெவல், இதே மாதிரி அதாவது மல்டிப்ளேயர் எஃபெக்ட்னுக்குள்ள இதில் எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், OY3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ்ன்னுட்டு சொல்கிறாங்க, ஓகே? இதில் வந்து I1 என்னது, அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து சேம் லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. I1லேருந்து Y1 பாருங்கள், அதேமாரி I3லேருந்து Y2, ஓகே? அதேமாதிரி I4லேருந்து I3 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேம் லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி சேம் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா இது தான் வந்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஈக்குலிபிரியம் இன் தி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஆஃப் குட்ஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் வருது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஆப்ரேஷன் ஆஃப் ஏ ஆக்சிலரேட்டர் டயக்ராம், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து இதுதான் வந்து இந்த இதில் வந்து Y1லேருந்து Y3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸோஜீனியஸ் வேரியபிளாக இருக்கும், எக்ஸோஜீனியஸ் வேரியபிள் இனி இன்டியூஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துறதுனால இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ன I2 to I3. நெக்ஸ்ட்டு Y2லேருந்து Y3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூவை ஆக்சிலரேட்டர்னு சொல்கிறோம். நல்லா ஃபாஸ்டஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, ஏதாவது இது Y1லேருந்து Y3, இது Y2லேருந்து Y3க்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேட்டை தான் வந்து ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் ஆப்ரேஷன் ஆஃப் அ ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ், எதனோட லிமிட்டேஷன் பார்த்திங்கனாக்கா ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸோட லிமிட்டேஷன்ஸ். இஸ் அசியூம்ஸ் டு தி அன்ரிஸ்ட்ரிக்ட்,
ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கேபிட்டல் இஸ் அன்ரெஸ்ட்ரிக்ட் அவுட்புட்டோ ஒன்று இருக்கும். திஸ் பிஃபோர் இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அவைலபிள் ஒன்லி இந்த பிஃபோர். இது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்னத்த அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ன்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸஸ் இந்த கெப்பாசிட்டி இஸ் கேபிட்டல் குட்ஸ் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அசியூம்ஸ் ஆக்சிலரேட்டர் பிரின்ஸ் ஆக்ஸ்பிளே ஒர்க்கிங் ஒன்லி இந்த இன்டியூஸ் டிமாண்ட் இந்த பர்மனெண்ட் இன்க்ரீஸிங் த டிமாண்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்ன்றாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் வேல்யூ இஸ் அவைலபிள் டு ஈஸி. இது அந்த ஆக்சிலரேட்டர் எஃபெக்ட் என்னது எந்த டைமில் தான் ஒர்க் ஆகுன்னு பார்த்தோன்னா கிரெடிட் அவைலபிலிட்டி கடன் கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து அதிகமாக இருக்கிற டைமில் மட்டும்தான் இந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸ் நட்டு ஒர்க் ஆகுன்றாங்க. நெக்ஸ்ட்டு அன்யூஸ்டு அண்ட் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இஸ் கன்சியூமர் குட்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் இன் இது நாட் இன் ஒர்க். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோனாக்கா சூப்பர் மல்டிப்ளேயர் பாருங்கள் கே அண்டு பி ஓகே கான்ஸ்டன்ட் அண்டு பி இன்னொருத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல்ஸ் ஆக்சிலரேட்டர் இன்வெஸ்டர்ஸ். ஓகே இது வந்து பார்த்தோன்னா சூப்பர் மல்டிப்ளேயர் என்னது ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே இதை தான் வந்து சொல்கிறோம். இந்த இது வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகும் சூப்பர் மல்டிப்ளேயர் என்னது ஆட்டோனமஸ் ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும் நோ இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சூப்பர் மல்டிப்ளேயர்ஸ் இன்க்ளூடிங் த இன்க்ளூட்ஸ் த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது இன்க்ளூட் ஆகும் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த சூப்பர் மல்டிப்ளேயர்ன்னு. நெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு த மெஷர் இந்த டோட்டல் எஃபெக்ட்ஸ் இந்த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து ரெண்டுமே இருக்கும். இது இந்த சூப்பர் மல்டிப்ளேயரில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அதாவது மல்டிப்ளேயர் எஃபெக்டும் இருக்கும் ஆக்சிலரேட்டர் எஃபெக்டும் இருக்கும். இட்ஸ் அ இன்டியூஸ் கன்சம்ஷன் அண்ட் இன்டியூஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து தூண்டுதல் பண்ணுறது சொல்லுவாங்களே அது மாதிரி தான் வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்சம்ஷனும் ரேஸ் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரேஸ் ஆகும். அப்படி இருந்ததுனாக்க அதுதான் வந்து ஒர்க்கிங் மல்டிப்ளேயர் ஆர் சூப்பர் மல்டிப்ளேயர் என்னட்டு சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு எஃபெக்ட்ஸும் இருக்கும் அதாவது மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேட் எஃபெக்ட்டும் இருக்கும் இதுதான் வந்து சூப்பர் மல்டிப்ளேயர். நெக்ஸ்ட்டு லிவரேஜ் எஃபெக்ட்ஸ் லிவரேஜ் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ் அண்டு ஆக்சிலர் எஃபெக்ட் ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோன்னா லிவரேஜ் எஃபெக்ட்ஸ்ன்னுட்டு சொல்கிறாங்க. லிவரேஜ் எஃபெக்ட்ஸ் இஸ் ஹையர் அண்டு லோவர் இன்கம் ப்ரொபோர்ஷன்ஸ். இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் இன்கம்மாக இருந்தாலும் சரி லோவஸ்ட் இன்கம்மாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாகிறது இந்த லிவரேஜ் எஃபெக்ட்ஸ் என்னது இந்த யூஸ் ஆகுது. இது வந்து எதுக்கு பார்த்தோம்னாக்கா மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ் அண்டு ஆக்சிலர் எஃபெக்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுது. இந்த சிம்பாலிக்கல் மேனராக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் ஐபி. ஒய் இனத்து அக்ரிகேட் இன்கம் நெக்ஸ்ட்டு சி இனத்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ஏ ஐஏ இனத்து பாருங்கள் ஆட்டோனமிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஐபி நடுத்து ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்டியூஸ்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஐஏன்னா ஏ நடுத்து ஆட்டோனமிஸ்னுக்குள்ளே கவர்மெண்ட் நடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த லிவரேஜ் எஃபெக்ட்ஸில் இதுதான் வந்து யூஸ் ஆகுது. அப்போது ஆட்டோனமிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஆனால் சூப்பர் மல்டிப்ளேயரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோனமிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதிகபட்சமாக இருக்கும். ரொம்ப லோவஸ்ட்டாக பார்த்தோன்னா சூப்பர் மல்டிப்ளேயரில் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு நடுத்துருக்கும். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் ஓவர்.